மங்கள பட்டினில் மணக்கோலம் விவாக வழங்கும் சுபமுகூர்த்த பட்டு திச்சநைசல் டிநகர் வேளச்சேரி குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். முனுசாமி வந்து மோடியை விட்டா வேற பிரதமர் வேட்பாளர் யாரும் இல்லையா அப்படிங்கிறாரு. நீங்க சொல்றது வந்து நீதிக்கு நேர்ம மாதிரி பேசுறாரு, சரியாது அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கிறாரு. அவர் பேசுறது சரியான ஒரு முன்னாள் மூத்த அமைச்சராக இருந்து அவர் பேசுவதெல்லாம் சரியா, வாயில் வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்காரு. அவருடைய அரசியல் பக்குவத்திற்கும் ஞானத்திற்கும் அவர் அந்த கட்சியில் வைக்கக்கூடிய பொறுப்புக்கும் அவர் பேசுகிற வார்த்தைக்கும் தரத்திற்கும் சம்மந்தம் இருக்கா? கடந்த 6 மாத காலமாக கேபி முனுசாமி அவர்களுக்கு அண்ணாமலையின் மீது வன்மம், அதுவும் அவருடைய தொகுதிக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் வன்மம் என்ன அதிகமாயிருச்சு. அது அவருடைய கேள்விக்கு அவருடைய பதிலையே அவருடைய பாணியிலேயே பதில் சொல்கிறேன். எப்படி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரே ஒரு புரட்சி தலைவர் இருந்தாரோ, அந்த புரட்சி தலைவர் போல் வேறு யாரும் இல்லையோ, எப்படி தமிழகத்தில் இந்தியன் நேஷனல் காங்கிரஸுக்கு ஒரே ஒரு கர்ம வீரர் காமராஜர் ஐயா இருந்தாங்களோ, அதே போல் ஒரே ஒரு மோடி தான். அண்ணாமலையை போல் 1000 பேர் இருக்காங்க. அவருடைய கட்சியில் இப்போ தலைவர்கள் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள போல் 1000 பேர் இருக்காங்க. ஆனால் மோடி அவர்களை போல் வேறு யாரும் இல்லைன்னா அவர்கிட்ட திரும்ப கேட்குறேன், புரட்சி தலைவர் ஐயாவை போல் வேறு யாராச்சும் அவங்க கட்சியில் இருந்தாங்களான்னு கேட்குறேன். இல்லை, ஒருத்தர் தான். மக்கள் மனசை எல்லாம் நேசித்து அன்பையெல்லாம் பெற்று எப்படி புரட்சி தலைவர் தமிழகத்திற்கு ஒரே ஒருவர் திரும்ப அவர் ரெப்ளிகேட் பண்ண முடியாதோ, எப்படி கர்மவீரர் காமராஜர் ஐயாவை திரும்ப உருவாக்க முடியாதோ, அதே போல இந்தியாவிற்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒருவர் மட்டும்தான் திரும்ப உருவாக்க முடியாது. அதெல்லாம் தெளிவாக இருக்கின்றோம். மற்ற தலைவர்களா உருவாக்கலாம், இருக்காங்க, ரெப்ளிகேட் பண்ணலாம், கட்சியில் எங்களால் உருவாக்க முடியும். 30 ஆண்டுகால அரசியல் அனுபவத்தில் பக்குவத்தில் இன்னொருத்தரை உருவாக்கலாம். தமிழக பாரதிய ஜனதா கட்சியில் முதலமைச்சர் வேட்பாளர் இருக்காங்களா, நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் மோடி அவங்க இருக்காங்களா, ஒரே ஒரு மோடி மட்டும்தான் இருக்காங்க. இது அவரும் புரிந்து பேச வேண்டும், இது அவருக்கும் தெரியும். அப்படின்னா அவர் திரும்ப அதே ஆர்குமெண்ட்டில் சொல்லட்டும். ஏன்னா 6 கோடி பேர் தொண்டர்னு சொன்னாங்க. முனுசாமி அண்ணனுக்கு நான் திருத்தம் செய்ய விரும்புகின்றேன். 6 கோடி தொண்டரில் 20 கோடி தொண்டர்களை பாரதிய ஜனதா கட்சி தாண்டி எத்தனையோ வருடங்கள் ஆகிவிட்டது. 20 கோடி தாண்டிட்டு உனக்கு 20 கோடி தொண்டர்களும் ஒரே ஒரு மோடி தான். அவர் வந்து பல மோடின்னு கேட்டார்னா அதே மாதிரி பல புரட்சி தலைவர்கள் உருவாக்கியிருக்காங்களா நான் கேட்கறேன். இல்லைங்க, வன்மம் தான், வன்மம் தாக்குதல் தாண்டுவதை விட வன்மம். அவர்களுக்கு வந்து என்னன்னா, தமிழ்நாட்டில் 2 கட்சி தானே இருக்கணும், 2 பங்காளிகள் தான் இருக்கணும். இந்த பங்காளி போனால் அந்த பங்காளி, அந்த பங்காளி போனால் இந்த பங்காளி. இன்னைக்கு 2 பங்காளிக்கு போட்டி என்னன்னா, நான் 100க்கு 3 மார்க் எடுத்தேன், நீ 100க்கு 4 மார்க் எடுத்திருக்கேன், அப்போ உன்னையோட நான் பெட்டர் இல்லை, எனக்கு ஆட்சிக்கு அதிகாரம் கொடுத்துருந்தா இத்தனை காலமாக பேசிட்டு இருக்காங்க. அவங்க பேசல வேற என்ன இருக்கு? திமுக சரியில்லை, 100க்கு 4 மார்க். இதற்கு முன்பு இருந்த பங்காளி என்ன பேசுறாங்க, 100க்கு 5 மார்க் எடுத்தேன். நாங்கள் சொல்றது ரெண்டு பேருமே ஃபெயிலு. 100க்கு 100 மார்க் மோடி ஐயா எடுத்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்கறோம். அதனால் அந்த பங்காளி சண்டை என்னன்னா, 4 மார்க் பெருசா 3 மார்க் பெருசான்னு சண்டை. அதில் உள்ள நான் ஒருத்த குறுக்காம இருக்கும் ஓடிட்டு இருக்கேன். 4 சரியில்லை 3 சரியில்லை 100க்கு 100 வாங்குற மோடி ஐயாவுக்கு வாய்ப்பு கொடுங்க. அதனால் அவர்களுடைய வன்மம் என்னன்னா எம்எல்ஏ திரும்பிடுச்சு. அந்த முழு வன்மம் பர்சனல் அட்டாக்கு, குறிப்பாக அங்கங்கே இந்த முன்னாள் இந்த தலைவர்களுடைய தொகுதிக்கெல்லாம் போகிறோம், பேசுகிறோம், வெளியே வர்றோம் யாத்திரைக்கு பிறகு. பாரதிய ஜனதா கட்சியின் மீது கோபம் இருக்குது என்று சொல்வதை விட அண்ணாமலையின் மீது தனிப்பட்ட வன்மம் உங்களுக்கு இருக்கு, நான் அதை ரசிக்கிறேன். உருவாக்கியது பாரதிய ஜனதா கட்சி 1998 இருந்து 25 ஆண்டுகாலம் முடிச்சுட்டு நாங்கள் இன்னைக்கும் என்டிஏ பொறுத்த வரைக்கும் அது தண்ணியை போல் நீரோட்டமாக இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி. யாரெல்லாம் மோடி ஏத்துக்கிட்டீங்களோ நீங்க வாங்க. வெளியே போனவங்களா நான் இல்லை இல்லைன்னா நான் இல்லை இல்லை நான் சொல்ல முடியுமாண்ணா? கூட்டணி எங்களுடையது, உருவாக்கியது நாங்க. இதனுடைய நோக்கம் வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்காக, இன்னைக்கு அன்னைக்கு அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களுக்காக. அதனால வெளியே போனவங்க இல்லை இல்லைன்னா வீட்டுக்காரன் நாங்க, நாங்க உங்க இல்லை இல்லைன்னு சொல்ல முடியுமா? அதைத்தான் திரும்ப திரும்ப சொல்றேன். இல்லைன்னா பரவாயில்ல, உங்க கருத்து, நீங்க பண்ணீங்க, அரசியல் பண்ண யார் வேண்டாம்னு சொன்னாங்க. நாங்கள் என்டிஏ கூட்டணியில் இன்னைக்கும் நான் சொல்லுகின்றேன், கதவு ஜன்னல் எல்லாம் ஓப்பனாக இருக்கு. யாரெல்லாம் பிரதமர் மோடி அவர்களை ஏற்றுக்கொண்டு வருகின்றார்களோ தயவு செஞ்சு வாங்க, சேர்த்து பயணிப்போம், உழைப்போம். பேசிக் கண்டிஷன் இதாங்கண்ணா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.